அடுத்ததாக வெள்ளிக்காப்பு அணியலாமா என்று சகோதரர் கேட்குறாங்க. பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு சில சட்டத்திட்டங்களை ஆகுமானதென்றும் பெண்களுக்கு சில சட்டத்திட்டங்களை ஆகுமானதென்றும் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. சில சட்டங்களில் ஆண்களையும் பெண்களையும் இஸ்லாம் சமமாக கொண்டு வந்து நிறுத்துகிறது. பாகுபாடு இல்லை, இஸ்லாத்தில் வேறுபாடு இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. இருந்தாலும் கூட இஸ்லாமிய மார்க்கம் சில இடங்களில் ஆண்களை உயர்த்தியும் அவர்களுக்கு கூடுதலான சில அந்தஸ்துகளை கொடுத்தும் வைக்கிறது. சில இடங்களில் பெண்களை உயர்த்தியும் பெண்களுக்கு சில கூடுதலான அந்தஸ்துகளை கொடுத்தும் வைக்கிறது. அதில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் தடை போடாத ஒரு ஆபரணங்களும் அணிகலன்களும் இருக்கிற செய்யப்படுகிற தங்கத்தை இஸ்லாம் ஒரு காலத்திலும் பெண்களுக்கு தடை விதிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லுகிற போது ஆண்களுக்கு அதை ஒட்டுமொத்தமாக தடையாக்கினார்கள். அது நீங்கள் அணியக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை போட்டார்கள். அதே போன்று பட்டை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் பெண்களுக்கு பட்டு ஆகுமானது, அவர்களுக்கு ஹலாலான ஒன்று. ஆனால் ஆண்கள் அவர்கள் அணிகிற அதே அளவில் அவர்கள் உடுத்துகிற அதே அளவிற்கு இவர்கள் உடுத்த இயலுமா என்றால் இவர்களால் செய்ய முடியாது. அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வரையறைக்கு உட்பட்டு ஒருவர் நிற்பார் என்றால் அவர் அதை பேணிக் கொள்ளட்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் அந்த பட்டுக்கு சில சரத்துகளை சொல்கிறது. அதே போன்று தங்கத்தில் ஒருவர் பயன்படுத்துகிற அந்த விதத்திலும் இஸ்லாம் ஆணையும் பெண்ணையும் ஒரு இடத்தில் சமமாக்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது வலா தஷ்ரபு ஃபி ஆனியத்தி தஹபி வல் ஃபில்லா, தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரங்களில் உங்களில் ஒருவர் குடிக்க வேண்டாம், பருக வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவருக்கும் தடை போடுகிறார்கள். உங்களுக்கு தங்க அனுமதி தான், பெண்களாகிய உங்களுக்கு தங்கம் ஆகுமானதாக இருந்தாலும் கூட நீங்கள் அதில் குடிக்கவோ அதில் நீங்கள் சாப்பிடவோ கூடாது. அதே தடை தான் ஆண்களுக்கும், உங்களுக்கு அனுமதியாக இருந்தாலும் கூட அது நெருங்கிடாதீங்க, அது செஞ்சிடாதீங்க. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் வலா தகுலு ஃபி ஸிஹாஃபியா, அந்த இரண்டிலையுமே நீங்கள் சாப்பிட்டும் விடாதீர்கள், குடிக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது, ரெண்டு பேர்த்துக்குமான தடை என்று பொதுவான தடையை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த விஷயத்தில் நமக்கு சொன்னார்கள். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஃபை இன்னஹா லஹும் ஃபி துன்யா வலனா ஃபில் ஆகிரா, அது அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது, நாளை மறுமை நமக்கானதாக இருக்கிறது. அவங்க இந்த உலகத்தில் போடுறாங்களா, கவர்ச்சியானதை அணிந்து கொள்கிறார்களா, அவர்கள் சாப்பிடுகிறார்களா, அவர்கள் குடிக்கிறார்களா, அதுவெல்லாம் அவர்களுக்கு இந்த உலகத்தில். அல்லாஹ்வின் நம்பிக்கை கொள்ளாத இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்ட திட்டத்தை ஏற்காதவர்களுக்கு அந்த சட்டம் பொருந்தும். அல்லாஹ்வை நம்பி இருக்கிற உங்களுக்கு இந்த உலகத்தில் இல்லை, அதை நீங்கள் செஞ்சிடாதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த விஷயத்தில் தடை போடுகிறார்கள். ஆனால் வெள்ளிக்கல்லாவுடைய தூதர் இப்படியான தடையை போட்டார்களா என்றால் இல்லை. ஆண்களுக்கும் அனுமதி, பெண்களுக்கும் அனுமதி, ரெண்டு பேரும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம், தடை விதிக்கப்படவில்லை. அப்போ ஒருவர் இந்த காப்பு அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அல்லது மோதிரத்தை அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், ஜெயின் போன ஆசைப்படுறாரு, வெளியில் எது ஆபரணத்தை அவர் அணிய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் மார்க்க வரையறைக்கு உட்பட்டு ஒருவர் அணிவார் என்றால் அது தவறில்லை. ஒப்பனை செய்கிற விதத்தில் ஒரு அணிகலன்கள் எந்த விதத்திலும் பெண்களுக்கு ஒப்பனையாக ஆண்களுக்கு இருக்கக்கூடாது, மார்க்க மாதிரித்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே இந்த வரையறைகள் பேணப்பட்டு ஒருவர் இந்த ஆபரணத்தை அணிந்து கொள்வார் என்றால் அது அவருக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்பதையே இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.